அனைவருக்கும் வணக்கம். விருட்சம் பள்ளியில் நான்காம் வகுப்பு சக்ரா பிரிவில் பயிலும் ஜஸ்வந்தை அறிமுகப்படுத்துவதில் மிகவும் பெருமை. ஜஸ்வந்த் அமைதியான மாணவன். சிறு சேட்டைகள் செய்தாலும் மிகவும் அன்புடன் நடந்து கொள்ளும் மாணவன். குடும்பத்தில் மிகச் செல்ல பிள்ளை. தோழர்களிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்ளும் மாணவன் அவன். ஓவியம் வரைவதில் மிகவும் ஆர்வம் கொண்டவன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி ஜெஷன். நான் நானாம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் விருட்சமிட்ட நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகின்றேன். ஒரு சின்ன கிராமத்தில் முருகன் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரு நாள் வயல் வழியாக நடந்து சென்றார். அந்த இடத்தில் அவர் நண்பன் ஒருவர் ஒரு பாம்பை கொல்ல முயற்சி செய்தார். அதற்கு முருகன், ஏன் இந்த பாம்பை கொல்ல முயற்சி செய்கிறாய் என்று கேட்டார். இந்த பாம்பு என் வயலுக்குள் சென்றது என்றார். உடனே முருகன், இது உனக்கு தெரியாமல் நன்மைதான் செய்தது. உன் வயலில் இருக்கும் எலிகளையும் பூச்சிகளையும் கொன்று உன் வயலை காத்தது. இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் போதே அந்த பாம்பு மறைந்தது. உடனே முருகன் அந்த இடத்தை விட்டு சென்றார். முருகன் செல்லும் வழியில் திடீரென்று ஒரு பாம்பு அருகில் தோன்றி, என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி என்று கூறியது. நீ எட்டி பேசுகிறாய் என்று முருகன் கேட்டார். நான் ஒரு மாயப்பாம்பு என்று கூறியது. உனக்கு எந்த வரம் வேண்டும் கேள் என்று கேட்டது. அதற்கு முருகன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று கூறினார். நீ மிகவும் நல்லவன். என் உயிரை காப்பாற்றியதற்கு நான் உனக்கு தங்க காசுகளை பரிசாக தருகிறேன் என்று கூறியது. முருகன் அந்த தங்க காசுகளை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு சென்றான். மறுநாள் அந்த தங்க காசுகளை நகை வியாபாரியிடம் கொடுத்து பணமாக தர வேண்டும் என்றார். நகை வியாபாரி, உனக்கு எப்படி இந்த தங்க காசுகள் கிடைத்தது என்று கேட்டார். முருகன், எனக்கு ஒரு மாயப்பாம்பு பரிசளித்தது என்று கூறினார். நகை வியாபாரி சரி என்று சொல்லி அந்த தங்க காசுக்கான பணத்தை கொடுத்தார். முருகனும் அந்த வாங்கி கொண்டு சென்றார். நகை கடைக்காரர் தாமும் அந்த பாம்பை சந்தித்து அதிக தங்க காசுகளை பெற்றுக்கொண்டு தன் செல்வத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தார். மறுநாள் நகை வியாபாரி அந்த மாய பாம்பை தேடி வயல் பக்கமாக சென்றார். அப்போது ஒரு பாம்பை பார்த்தார். உடனே அது மாயப்பாம்பு என்று எண்ணி அதன் பக்கம் சென்றார். மாயப்பாம்பே, நான் உனக்கு பால் அபிஷேகம் செய்கின்றேன். நீ எனக்கு தங்க காசுகளை தர வேண்டும் என்று வேண்டினார். அது மாயப்பாம்பா இல்லாமல் விஷப்பாம்பு என்பதால் அது அவர் காலை கடித்து விட்டு தப்பித்து சென்றது. உடனே நகை வியாபாரி மயங்கி கீழே விழுந்தார். இக்கதையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், பேராசை பெரு நஷ்டத்தை தரும். நன்றி, வணக்கம்.